गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्कळ् वाळि अरुळिच्चयल् वाळि ताळ्वादमिल् குறவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற நம்மாழ்வார் அந்த எம்பெருமானுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய திருவிளையாடல்கள் அந்த சேட்சிதங்கள் என்ன, இவற்றையெல்லாம் உள்ளபடி உணர்ந்து அவனை அனுபவிக்கின்ற அனுபவம்தான் திவ்ய பிரபந்தங்களாக பெருகுகின்றன. அதிலே திருவாய்மொழியிலே ஆறாம்பத்திலே நான்காம் திருவாய்மொழி மிகவும் பெருமை பெற்ற திருவாய்மொழி. பல திருவாய்மொழிகளிலே ஆழ்வார் துன்பத்தை வெளியிட்டு கதறி இருக்கிறார். ஆனால் மிகச்சில திருவாய்மொழிகளிலே தான் ஆழ்வார் அந்த எம்பெருமானை அனுபவித்த அனுபவத்தாலே ஏற்பட்ட மகிழ்ச்சியை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான திருவாய்மொழி இந்த திருவாய்மொழி. மகிழ்ச்சியான திருவாய்மொழிகளுக்குள்ளே ஒரு சில திருவாய்மொழிகளுக்குள்ளே இதுவும் ஒன்று என்று சொல்லலாம். இந்த திருவாய்மொழியிலே பத்து பாசுரங்களிலேயும் கண்ணபிரானுடைய சரித்திரங்களையே எடுத்துக்கொண்டு அவன் குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் என்று ஆரம்பித்தவர் கண்ணபிரானுடைய சரித்திரங்கள் பலவற்றையெல்லாம் சொல்லி 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 இப்படியெல்லாம் எம்பெருமானுடைய சரித்திரங்களை அனுபவிக்கப்பெற்ற எனக்கு யார் நிகர் நீநிலத்தே, எனக்கு நிகர் ஒருவருமே கிடையாது என்று தம்முடைய பெருமையெல்லாம் சொல்லிக்கொண்டு செல்லுகிற இந்த திருவாய்மொழியிலே இப்பொழுது ஒன்பதாவது பாசுரம், அதிலே மிக ஒரு உயர்ந்த சரித்திரத்தை அனுபவிக்கின்றார். அதாவது ஒரு அந்தணனுக்கு பிள்ளைகள் பிறக்க பிறக்க காணாமல் போய்விட்டார்கள் என்றும் அந்த அந்தணன் கண்ணபிரானிடத்தில் வந்து முறையிட்டு இப்பொழுது என்னுடைய மனைவி பூர்ண கர்ப்பிணியாயிருக்கிறார், ஏற்கனவே மூன்று குழந்தைகள் பிறந்த அடுத்த கணமே மறைந்து விட்டன, இந்த நான்காவது குழந்தையாவது நீ மீட்டு தர வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது கண்ணனோடு கூட இருந்த அர்ஜுனன் நான் போய் காவல் இருக்கிறேன் என்று சொல்கிறான். ஆனால் அந்த நான்காவது குழந்தையும் மறைந்து போய்விடுகிறது. உடனே அந்த அர்ஜுனனையும் இழுத்து கொண்டு கண்ணபிரானிடத்திலே வருகின்ற அந்தணன் இந்த குழந்தையும் காணாமல் போய்விட்டதே என்று சொல்ல உடனே கண்ணபிரான் என்ன செய்தான், அந்த அந்தணனையும் அர்ஜுனனையும் தேரிலே ஏற்றி வைத்து அந்த தேரை மேலே செலுத்தச் சொன்னான். அண்ட கட்டாகத்திற்கு அப்பாலே, அதாவது இந்த உலகத்தினுடைய அண்டவெளிக்கு அப்பால் அந்த தேரை நிறுத்தி தான் மட்டும் பரமபதத்திற்கு உள்ளே சென்றான். ஸ்ரீவைகுண்டத்திற்கு உள்ளே அங்கே சென்றால் பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி அந்த அந்தணனுடைய நான்கு குழந்தைகளையும் தன்னுடைய மடியிலே வைத்து சீராட்டி கொண்டிருந்தாளாம். ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டதற்கு, உம்மை இந்த கோலத்திலே சேவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்தேன், உம்மை இங்கே வரவழைப்பதற்காகத்தான் செய்தேன் என்று கண்ணனை பார்த்து சொன்னாள் என்றும், உடனே கண்ணன் அந்த குழந்தைகளை கொண்டு அந்தணன் இடத்துல கொடுத்தான் என்றும் இப்படி புராண வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இதை ஆழ்வார்கள் பல பல இடங்களிலே அனுபவித்திருக்கிறார்கள். கீழே பெரியாழ்வாருடைய பாசுரத்திலே பார்த்திருக்கிறோம்னா, பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகள் நால்வரையும் இறைப்பொழுதில் குணர்ந்து கொடுத்து ஒருபடுத்த உரைப்பன் என்று பெரியாழ்வார் அனுபவித்திருக்கிறார். அதேபோல திருமங்கை ஆழ்வாரும் வேதவாய்மொழி அந்தணன் ஒருவன் என்னுடைய மனைவி அவள் காதல் மக்களை பயத்தலங் காணாள் கடியதோர் தெய்வம் கொண்டொழிக்கும் என்று அழைப்ப ஏதலார் முன்னே உன்மக்கள் மத்தி வரன்று கொடுத்தாய் என்று இதே சரித்திரத்தை திருமங்கை ஆழ்வாரும் அனுபவித்திருக்கிறார். இப்பொழுது நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். கலக்கவே கடலே மலை உலகம் கழியக்கடாய் உலகத்தேர் கொடு சென்னமாயமம் உட்பட மத்தம் பல அலக்கையாடி இலக்கை சங்கம் இவையுடமால் வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு மாறுளதோ இம்மண்ணின் மிசையே. என்ன செய்தான் கண்ணபிரான், கலக்கவேள் கடலேள் மலையேள் உலகேள் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றையும் தாண்டி
கழியக்கடாய் என்று கழிய கடந்து போய் என்ன செய்தான், உலக்க தேர் கொடு சென்ற மாயம். அந்த தேரை அவ்வளவு தூரம் அழைத்து சென்றான். எங்கே அண்டத்திற்கு வெளியிலே வரைக்கும் அந்த தேரிலே இவர்களை வைத்து அழைத்து சென்றான். அழைத்து சென்று அந்த அந்தணனுக்கு பிள்ளைகளை மீட்டு கொடுத்தான் என்று அந்த மாயம் அது உட்பட மத்தும் போல அது உட்பட எல்லாவற்றையும் நான் பாடி மகிழ்கிறேன். எல்லா சரித்திரத்தையும் எம்பெருமான் எனக்கு காட்டி கொடுத்திருக்கிறானே, இதையெல்லாம் அனுபவிக்கிறேனே என்று சொல்லுகிறார் நம்மாழ்வார். இங்கே அவர் தம்முடைய பெருமையையும் சேர்த்து சொல்லுகிறார். வலக்கையாழி இடக்கை சங்கம் இவையுடைய மால்வண்ணனை என்றால் வலது திருக்கையிலே சக்கராயுதம் இடது திருக்கையிலே சங்காயுதம் சொல்றதனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இவ்வளவு பலவானாயிருக்கிற அவ்வளவு பெரிய எம்பெருமானையும் கூட என்னுடைய பாசுரங்களாலே நான் வசப்படுத்தி விட்டேன் என்று தம்முடைய பெருமையை சொல்லுகிறாராம். அப்படிப்பட்ட வலக்கையாழி இடக்கை சங்கம் இவையுடைய மால்வண்ணனை அப்படிப்பட்ட எம்பெருமானையும் கூட மலக்கு நாவுடையன், மலக்குதல் என்றால் என்ன, அவனையும் கூட அசைத்து விடுதல் அல்லது அவனையும் கூட தன் வசத்திலே கொண்டிருத்தல். பராங்குஷன் என்கிற திருநாமத்திற்கு இந்த பாட்டுத்தான் அர்த்தம் சொல்லுகிறது என்றே சொல்லுவார்கள். அவ்வளவு பெரிய யானை அது ஒரு சிறிய அங்குசத்தாலே அடங்கி கிடக்கிறது அல்லவா பாகனிடத்திலே, அதுபோல அவ்வளவு பெரியவனான எம்பெருமான் ஆழ்வாருடைய இந்த திருவாய்மொழி பாசுரத்திற்கு கட்டுப்பட்டு ஆழ்வாரிடத்திலே எம்பெருமான் அடங்கி கிடக்கிறானாம். அதைத்தான் இந்த பாசுரத்திலே மலக்கு நாவுடையன் என்றால் அவனையும் கூட அடக்கி வைக்கக்கூடிய நாவு என்னால் தம்முடைய பாசுரங்களை சொல்லுகிறாராம். இந்த இடத்துல வியாக்கியானத்தில் ஆச்சாரியர்கள் சொல்லுவர்கள் என்று காட்டுகிறார்கள். சோழேந்திர சிங்கனை உழுக்காக பண்ணுகிறேன் என்று சொல்லுவாளாம். அதாவது திருவரங்கம் பெரிய கோவிலிலே ஆச்சாரியர்கள் காலத்தில் ஒரு பெரிய யானை இருந்ததான். அந்த யானைக்கு சோழேந்திர சிம்மன் என்று பெயராம். அது அரசன் கொடுத்த யானை, அரசனுடைய பெயரையே வைத்திருந்தார்கள் போலும். அந்த யானையே அடக்குவது போல எம்பெருமானை நான் அடக்கிவிட்டேன் என்கிறார் ஆழ்வார் என்று இப்படி சொல்லுகிறார். ஆ மலக்கு நாவுடையன், அப்படிப்பட்ட நாவீரை உடைய எனக்கு யார் நிகர் இந்த உலகத்திலே, எனக்கென்ன பெருமை என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல எனக்கு என்ன குறை என்று சொல்லுகணும், மாறுளதோயும் மண்ணின் மிசையே. எனக்கு மாறு என்றால் எனக்கு யார் நிகர், எனக்கு எதிரி யார், எனக்கு நிகர் யார் என்று இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். மேலே அடுத்த பாசுரம் தாமமே புக மேவிய சோதிதம் தாள் நன்னினான் வணங்க பெற்றேன் எனக்கார் பிறர் நாயகரே என்று பாரத யுத்தம் செய்த அந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். பாரத யுத்தம் நடத்தினானே கண்ணபிரான், எப்படி நடத்தினான், மண்மிசை பெரும் பாரம் நீங்க, மண்ணிலே இருக்கக்கூடிய பாரமெல்லாம் நீங்கும்படியாக பாரத மா பெரும் போர் என்று மகாபாரத போர் என்று அதை நடத்தினான். பாரத போர் பண்ணி மாயங்கள் செய்து என்றால் எத்தனை மாயங்கள், ஒரு மாயமா இரண்டு மாயமா, ஆயுதம் எடேன் என்று ஆயுதம் எடுப்பான், பகலிலேயே இரவை கொண்டு வருவான் தன்னுடைய சக்கராயுதத்தாலே சூரியனை மறைத்து, இன்னும் யார் யாருடைய உயிரை எப்படி எப்படியெல்லாம் எடுக்க வேண்டும் என்பதற்கு ஆலோசனை சொல்லுவான். பீஷ்மரை வெல்ல வேண்டுமா சிகண்டியை முன்னாலே நிறுத்து, துரோணரை வெல்ல வேண்டுமா அஸ்வத்தாமனை என்று இப்படி வரிசையாக ஒன்னொன்றாக சொல்லிக்கொண்டு போனால் மகாபாரதமே நீண்டுவிடும். அப்படி மாயங்கள் செய்து சேனையை பாழ்பட நூத்திட்டு என்று சேனையை அத்தனையும் பாழ்படும்படியாக செய்தவன் ஆர் என்னால், கண்ணன் தான் செய்தான். பாண்டவர்கள் யுத்தம் செய்தார்கள் என்று பெயர்தானே தவிர அத்தனையும் நடத்தி கொடுத்தவன் கண்ணனாகினாரே. மாயங்கள் செய்து சேனையை பாழ்பட நூத்திட்டு போய் எல்லாவற்றையும் முடித்து விட்டு கடைசியில் விண்மிசைத்தன தாமமே புகா, தனக்கு ஓர் ஆபத்தும் இல்லாதபடி மறுபடியும் தன்னுடைய பரமபதத்தை போய் எம்பெருமான் சேர்ந்தான் என்னால். இதுதானே பத்தாவது பாசுரம். அவனுடைய சரித்திரம் குறவை ஆட்சியரோடு கோத்ததும் என்று ஆரம்பித்தார். கடைசியில் விண்மிசைத்தன தாமமே புகா என்று அந்த கிருஷ்ணாவதாரத்தை முடித்து கொண்டு அவன் பரமபதம் போய் சேர்ந்ததை சொல்லி இதை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் என்றே நாம் கொள்ளலாம். ஆஹா, ஆழ்வார் மகிழ்ச்சியோடு எம்பெருமான் இந்த உலகத்திலே பொல்லாத உலகத்திலே அழுக்கு மானிட சாதியில் தான் பிறந்தான், அப்படி பிறந்தவனுக்கு ஒரு துன்பமும் வாராதபடி எம்பெருமான் பரமபதம் போய் சேர்ந்தான் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறாராம். அந்த காலத்திலே முதலியாண்டானும் எம்பாரும் ஒருவரை ஒருவர் தழுவி கொள்வார்களாம். எதனாலனா, எம்பெருமான் வீதி புறப்பாடெல்லாம் நடந்து உற்சவமெல்லாம் முடிந்து ஆஸ்தானத்திற்கு எழுந்தொழுவனாம். உடனே இந்த பொல்லாத உலகத்திலே எம்பெருமான் வீதி புறப்பாடு கண்டருளி பத்திரமாக தன்னுடைய இடத்திற்கு வந்து சேர்ந்தாரே என்ற மகிழ்ச்சியிலே அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவுவார்களாம். அது இந்த இடத்துல எடுத்து காட்டப்படுகிறது.
இப்படி நம்மாழ்வார் விண்மிசைத்தான தாமமே புக மேவிய சோதி தந்தாள். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நன்னி நான் வணங்கப் பெற்றேன். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நான் வணங்கப் பெற்றேன். எனக்கு யார் பிறர் நாயகர்? அந்த எம்பெருமானை தவிர வேறு நாயகர் யார்? எனக்கு உத்தரம் கிடையாது என்று தெரிவித்தார். ஆக இப்படி 10 பாசுரங்களிலே எம்பெருமானுடைய அனுபவத்தை செய்த ஆழ்வார் கடைசி பாசுரத்திலே பயன் சொல்லி தலை கட்டுகிறார். நாயகன் முழுவேருலகமாய் முழுவேருலகம் தன் வாயகம் புக வைக்கும் என்பவையாய் அவையல்லமிசை குருகோச்சடகோவன் சொன்ன தூயவாயிரத்தி பத்தால் பத்தராவர்த்து வழிநீயே. நாயகன் முழுவேழுலகுக்குமாய் முழுவேழுலகுக்கும் நாயகன் முழுவேழுலகம் தன் வாயகம் புகவைத்து என்று பிரளய காலத்திலே அத்தனை உலகங்களையும் தன்னுடைய வாயிலே புகவைத்து அவை பிரளயம் முடிந்தவானே உமிழ்ந்து அவையாய் அவை அல்லனுமாய் என்று அவைகளுக்கு அந்தரியாமியாக இருக்கிறான். ஆனால் அவைகளை காட்டிலும் வேறுபட்டவனாயும் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பாடின பதிகங்கள் இவை. இவை எப்படிப்பட்ட பாசுரம் என்னான் இவை தூயவா 1010. பாடினவர் கேசவன் அடியினமிசை குருகூர் சடகோபன் சொன்ன தூயவாயிரம். இந்த தூயவாயிரம் என்ன தூய்மை இதற்கு என்றால் கிருஷ்ணாவதார சரித்திரத்தையே சொன்ன ஆயிரம். இது வேறு எந்த சரித்திரமும் கலக்காமல் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் மகிழ்ச்சி உண்டாகும்படியாக கிருஷ்ணாவதார சரித்திரத்தையே சொன்ன ஆயிரம் தூயவா 1010. இதனால் என்ன கிடைக்கும் என்னால் பத்தராவர் அந்த எம்பெருமானிடத்திலேயே இவர்களுக்கு பக்தி உண்டாகும். கிருஷ்ண பக்தர்களாகவே அவர்கள் திகழ்வர்கள் இந்த 10 பாட்டை கற்றவர்களுக்கு என்று பத்தராவர் துவளின்றியே எந்த குறையும் இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள் என்று இப்படி பயன் சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டினார். இந்த பதிகத்தினுடைய சாரத்தை ஒரே பாசுரத்திலே காட்டுகின்ற மணவாள மாமினிகள் மிக அற்புதமாக என்ன காட்டினார் என்றால் அந்த குறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல்கள் இரவு பகல் என்னாமல் என்றும் பரவு மனம் பெற்றேன் என்று ஆழ்வார் கழித்து பேசும் பராங்குசன் என்று குறவு முதலாம் கண்ணனுடைய கோலச் செயல்களை இரவு பகலாமல் என்று இல்லாமல் என்றும் பரவும் மனம் பெற்றேன் என்று ஆழ்வார் கழித்து பேசுகின்றார். அப்படிப்பட்ட பராங்குசன் தன் சொல் தேனில் நெஞ்சே துவள் என்று அப்படிப்பட்ட சொல் தேனிலே நெஞ்சே நீ அப்படியே முழுகியிருப்பாயாக என்று உபதேசம் செய்வதாக திருவாய்மொழி 101 பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்த பதிகத்திலே ஆழ்வாருக்கு அனுபவம் வேறு விதமாக அமைகிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருப்படிகளே சரணம்.